ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க விக்னேஷ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது விக்கி வாய்ஸ். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ, வித்தியாசமான அனுபவம்னே சொல்லலாம். நம்ம சேனல்லையும் சரி எனக்கும் சரி, அதாவது கிராமத்துல ஒரு நாள் இன்னைக்கு வந்து என்னோட சிஸ்டரோட வீடு வந்து பாத்தீங்கன்னா நத்தம்ல தாண்டி செந்துறை மாமரத்துப்பட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜில் இருக்கு. அதுலேருந்து திண்டுக்கல் போகிற ரூட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அந்த போகிற வழியில் ஒரு சூப்பரான ஐயனார் கோயில், கிராமம்னாலே ஐயனார் கோயில் வந்து மிஸ் பண்ண முடியாது நம்ம. அந்த மாதிரி ஒரு பாண்டிங் வந்து இந்த ஐயனார் கோயிலுக்கும் கிராமத்துக்கும் இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஐயனார் சாமியை தெரிஞ்சிருக்கும், காவல் தெய்வம் அந்த மாதிரி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் போய் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னோட சேர்ந்து நீங்கள் அனுபவிக்கலாம். மலை, கிராமம், இந்த ஹில் ரைடு அப்படின்னாலே யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. செம்மையா சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி இயற்கையோட நெருக்கமா இருக்கிற ஒவ்வொரு தருணமும் நம்ம மனசு ரொம்பவே லேசா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நான் வர்ற பிளேஸ் எல்லாம் எப்படி இருந்த பாருங்க. ஒத்தையடிப்பாக தான் நான் வந்திருக்கிறது. அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப மணி பாத்தீங்கன்னா 12:30 ஆகுது, ஆனா ஒரு வெயில் கூட தெரில. அதுக்கு காரணம் இங்க இருக்கிற மரங்கள், செடி கொடிகள் அதுதான். போற வழியில தான் வந்து அந்த ரோடு ட்ரிப்லாம் நான் போடுறேன் வீடியோல ஊடல. ரோடே சூப்பரா இருந்தது, சின்ன ரோடு தான், பட் புதுசா இப்பதான் போட்டிருப்பாங்க போல. அவ்வளோ அழகா சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஈவன் நம்ம வந்து நிறைய ஊருக்கு நான் டிராவல் பண்ணிருக்கேன், கொடைக்கானல், அப்புறம் கொச்சி, அண்ட் தென் மூணாறு, இப்படி நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். போயிருந்தாலும் இங்கே போகும்போது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இந்த சின்ன கிராமத்து கூடலே இப்படி இருக்கு பாத்தீங்களா. பின்னாடி நம்ம தம்ப்னேல பார்த்த மாதிரி ஐயனார் இருக்காரு. ஸோ இதை பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகி சரி ஓகே இந்த ரோட் ட்ரிப்ல பாதி தூரத்துக்கு போயிட்டு சரி இங்கே வந்து ஒரு விஷயங்கள், சில விஷயங்கள் பேசலாம் கொஞ்சம். நான் சத்தியமா வந்து இந்த வீடியோக்கு ப்ரிப்பேர் பண்ணல, திடீர்னு ஒன்று தோணுச்சு. சரி ரைட்டு, இந்த இடத்த பார்த்தோன்னே செம்மையா இருக்கே வியூ, அதை வச்சு ஒன்று பேசலாம், ஒன்று பண்ணலாம், ஒரு வீடியோ போடலாம். உங்களுக்குலாம் சில பேர் இதெல்லாம் பார்க்காமே இருந்திருப்பீங்க, அவங்களுக்குலாம் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு ஒரு புதுவிதமான அனுபவமா இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க இப்போ நம்ம ஐயனார் கோயில்கிட்ட போய் பார்க்கலாம். செந்துறையில இருந்து திண்டுக்கல் போகிற ரூட்டில் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, காட்டின மாதிரி நம்மளோட போகிற வழியிலே நம்மளோட எல்லாரோட பாரம்பரியம்னே சொல்லலாம் இந்த ஐயனார் கோயில் அப்படின்னு சொல்கிறது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரில, இருந்தாலும் மேபி இந்த ஊர் எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊரோட காவல் தெய்வமாக ஐயனார் கருப்பசாமி அவங்க தான் இருப்பாங்க. ஸோ அதோட ஒரு தோற்றம் தான் செம்மையாக, அதாவது ஒரு பயமுறுத்துற ஒரு ஃபேஸ்ல தான் வந்து இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி தெய்வங்கள்லாம். ஸோ காவல் தெய்வங்கள்னாலே அப்படிதான், நைட் டயத்தில் இந்த மாதிரி வெளியே வரக்கூடாது அப்படின்னு கிராமத்தில் இன்னமும் இருக்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து உண்மைதான். அதுக்கு சாம்பிள் தான் இந்த மாதிரியான டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. பார்க்கும் போதே இந்த பழமை மாறாமல் இருக்கிறது வந்து ரொம்பவே இழுக்குதுன்னு சொல்லலாம், நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. இந்த மாதிரி கோயிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போய் பக்கத்தில் நின்று கொஞ்ச நேரமாவது நீங்கள் சாமி கும்பிடணும்னு கூட அவசியம் இல்லை, அங்கே இருந்து பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மனசுக்கு மன நிறைவாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். இங்கே நிறைய விஷயங்கள் இருந்தது, இந்த சூலாயுதமாக இருக்கட்டும், அங்கே இருந்த நிறைய இந்த மாடு மாதிரியான சிலைகள், பொம்மைகள்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களோட வேண்டுதலுக்காக வச்ச விஷயங்கள் அப்படின்றதையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்னும் நம்ம அந்த ரோட் ட்ரிப்பை டிராவல் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம டிராவல் பண்ணி பேசணும், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நம்ம சேனலில் போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பிளேசஸை நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நிச்சயம் உங்களோட அந்த இடத்த நம்மளும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி காட்டலாம். இன்னும் நம்மளோட ரோட் ட்ரிப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, கொஞ்சம் சின்ன வீடியோ தான்.
இருந்தாலும் லாக்டவுன்ல டிராவல் பிளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால இந்த பிளேஸை பார்த்தோன்னே ஒரு டிராவல் பிளாக் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் நீங்கள் பார்த்தாலே தெரியும், சுற்றிலும் வந்து செம்மையாக மரம் செடி கொடின்னு சொல்லிட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. ஹில் ரைட்னாலே சூப்பராக தான் இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணமே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருந்தது. இந்த சின்ன ரைடாக இருந்தாலும் அதில் பென்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரோடும் சூப்பராக இருந்தது. ஸோ செந்துரை டு திண்டுக்கல் இந்த ரூட் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூட் எடுங்க. இந்த ஹில் ரைடு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது, ஒரு புது விதமான அனுபவமாக இருந்தது. அண்ட் தென் அந்த போகிற வழியில் இருந்த அந்த ஐயனார் கோயிலாக இருக்கட்டும், அதுவும் சூப்பரான ஒரு பீஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. ஸோ வந்து இந்த மாதிரி ஹில் பிளேசஸ், ஹில் ஸ்டேஷன்னாலே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு செம்மையான ஒரு ஃபீல் தான். அதனால எல்லா ரைடையும் எல்லா டிராவலையும் வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோட சூப்பரான வ்ளாகோட கூடி சீக்கிரம் சந்திக்கிறேன். ஸோ எல்லாரும் ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் எல்லா மூமெண்ட்ஸையும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறேன். பை பை.